பார்க்கலாம். அதிமுக பொதுக்குழு கூட்டத்தை எப்போது கூட்டலாம் என்பது குறித்து இன்று கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஆலோசனை நடத்தவுள்ளனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாலை 6:30 கூட்டம் நடக்கிறது. இதில் துணை ஒருங்கிணைப்பாளர்கள், தலைமைக் கழக நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று தனது தேர்தல் பரப்புரையை தொடங்கியுள்ள நிலையில் மற்ற தலைவர்களின் பரப்புரை திட்டம், பொதுக்குழு கூடும் தேதி உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பஞ்சாப் விவசாயிகளின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் பிரதமர் மோடி திடீரென திட்டமிடப்படாத பயணமாக டெல்லி குருத்வாராவிற்கு சென்று குரு தேஜ் பகதூருக்கு மரியாதை செலுத்தினார். சீக்கிய மதகுருவும் நாட்டிற்காக உயிர்த்தியாகம் செய்தவருமான குரு தேஜ் பகதூரின் நினைவை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் தியாக திருநாள் சீக்கியர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்றைய தினம் ட்விட்டரில் பதிவிட்ட பிரதமர் மோடி, அனைவரையும் உள்ளடக்கிய சமுதாயத்தை உருவாக்க பாடுபட்ட குரு தேஜ் பகதூரை வணங்குவதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் திடீரென பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் இன்றி டெல்லி ரகப்கஞ்ச் சாஹிப் குருத்வாராவிற்கு சென்று பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார். பின்னர் அங்கிருந்த சீக்கியர்கள் பிரதமருடன் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர். இந்த நிகழ்வு குறித்து பேசிய பிரதமர், தாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது போல உணர்வதாக குறிப்பிட்டார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நடிகர் விஜயின் இல்லத்தில் 2வது நாளாக விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. விஜய் மக்கள் இயக்கத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ள சூழலில் நிர்வாகிகளுடன் மாநில பொறுப்பாளர் புசி ஆனந்த் ஆலோசனை நடத்தி வருகிறார். நேற்று நாமக்கல், திருச்சி மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் 2வது நாளாக இன்று திருவாரூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடந்தது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் விஜய் மக்கள் இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மதுக்கடைகளை விட நூலகங்களின் எண்ணிக்கை எப்போது அதிகரிக்கிறதோ அன்றுதான் தமிழகம் முன்னேறும் என பாடலாசிரியர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். சென்னை கே நகரில் புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்த அவர், மானுட தேவையில் முதன்மையானது உணவு என்றும், அதற்கு அடுத்ததாக அறிவை நோக்கி செல்ல வேண்டிய சமூகம் மதுக்கடைகளை நோக்கி செல்வதாக வேதனை தெரிவித்தார். தமக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக தவறான தகவல் வெளியானது என்றும், வழக்கமான பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு சென்றதாகவும் வைரமுத்து விளக்கமளித்தார். நூலகங்களுக்கு பயனளிக்க வேண்டாமா? குறைந்தபட்சம் ஒரு எழுத்தாளர் 5000 பிரதியில் வாழ மாட்டானா? நல்ல நூல்களை தமிழர்கள் வாசிக்க மாட்டார்களா? சாராய கடைகளின் எண்ணிக்கையை விட நூலகங்களின் எண்ணிக்கை பெருகுகிற போதுதான் தமிழ்நாடு அறிவு தரத்தில் முன்னேறும் என்பதை நீங்கள் யாரும் மறந்து விடாதீர்கள். தேனி அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த முதியவரை கழுத்தை நெறித்து கொலை செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். பெரியகுளம் கெங்குவார்பட்டியைச் சேர்ந்த பொன்ராம் கடந்த சில நாட்களுக்கு முன் மர்மமான முறையில் வீட்டில் இறந்து கிடந்தார். விசாரணையில் குடிபோதையில் பொன்ராமின் வீட்டிற்கு சென்ற அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் அருண்குமார் ஓரின சேர்க்கைக்கு வற்புறுத்தியதும், அதற்கு பொன்ராம் மறுத்ததால் கழுத்தை நெறித்து கொலை செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அருண்குமாரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாஜக நிர்வாகியின் புல்லட் பைக்கில் RSS என எழுதியிருந்ததால் அவரது வாகனம் தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவம் குமரி மாவட்டத்தில் நிகழ்ந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் விழாக்கோடு பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் என்பவர் பாஜகவின் திருவட்டார் பேரூராட்சி தலைவராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் குழிவிலை பகுதியில் தனது புல்லட் வாகனத்தை நிறுத்திச் சென்ற இவர் திடீரென்று பைக் எரிந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பான புகாரில் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்ட மார்த்தாண்டம் காவல் நிலையத்தினர் அங்கு வைத்திருந்த எச்சரிக்கை பலகையை கைப்பற்றினர். அதில் வாகனத்தில் RSS என எழுதினால் எரிப்பேன் என எழுதப்பட்டிருந்தது காவல்துறையினரையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. சம்பவ இடத்தில் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சோதனை நடைபெற்றது. புதுக்கோட்டை மீனவர்கள் 4 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோட்டைப்பட்டினத்திலிருந்து கான்ஸ்டன் என்பவருக்கு சொந்தமான படகில் கான்ஸ்டன், ரமேஷ், மோகன், பாண்டு ஆகிய 4 மீனவர்கள் கடலுக்கு சென்றுள்ளனர். நள்ளிரவு மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். காங்கேசன் துறைமுகத்தில் வைத்து மீனவர்களிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. இந்நிலையில் 4 மீனவர்களையும் விசைப்படகையும் மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சக மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கம் அருகே நெற்களத்தை இடித்து புதிய ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வளையாம்பட்டு கிராமத்தில் 30 ஆண்டுகளாக விவசாயிகள் பயன்படுத்தி வரும் நெற்களத்தை இடித்து ஊராட்சி மன்ற அலுவலகம் அமைக்க திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு அப்பகுதி விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவரின் ஆதரவாளர்கள் விவசாயிகளை தாக்கினர். ஏய் 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 ஏ
தங்களை தாக்கியவர்கள் மீது போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிமிட்டிகாலம் அமைச்சிருந்தது, அது வந்து ஊராட்சி மன்ற தலைவர் அதை இடிச்சிட்டு பஞ்சாயத்து துரும்பு கட்டுறேன்னு அவர் வந்து ஆடுகளை வச்சு நோண்டி எங்களை விவசாயிகளை அடித்து விட்டு கட்டடம் கட்டுவதற்காக அவர் இன்னைக்கு எங்களை பூஜை போட்டு அடித்து விட்டார்கள். அயோத்தியில் கட்டப்படும் பிரம்மாண்ட மசூதிக்கான மாதிரி படம் வெளியிடப்பட்டுள்ளது. அயோத்தி தீர்ப்பில் இஸ்லாமியர்களுக்கு மசூதி கட்டிக் கொள்வதற்கு 5 ஏக்கர் மாற்று இடம் வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி தானிப்பூர் கிராமத்தில் 5 ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டது. அங்கு சன்னி வக்பு வாரியம் அமைத்துள்ள அறக்கட்டளை புதிய மசூதியை கட்டுவதாக அறிவித்தது. அடுத்த ஆண்டு அடிக்கல் நாட்டப்படும் நிலையில் மசூதிக்கு பின்புறம் மருத்துவமனை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மசூதிக்கான பிரம்மாண்ட மாதிரி படத்தை வெளியிட்டுள்ள இந்திய இஸ்லாமிய கலாச்சார அமைப்பு நவீன கட்டடக்கலையுடன் மசூதியின் வடிவமைப்பு இருக்கும் என கூறியுள்ளது. மசூதிக்கான பெயர் இதுவரை அறிவிக்கப்படாத நிலையில் எந்தவொரு அரசரின் பெயரும் சூட்டப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமுற்ற கன்றுக்குட்டியை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியெங்கிலும் தாய்ப்பு சாதனை துரத்தி வந்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒடிசா மாநிலம் மல்கன்கிரி பகுதியில் அதிவேகமாக வந்த வாகனம் மோதியதில் கன்றுக்குட்டி ஒன்று காயமடைந்தது. அதன் பின்னர் உடனடியாக அங்கிருந்த 3 சக்கர வாகனத்தில் ஏற்றப்பட்டு கன்றுக்குட்டி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போது கன்றுக்குட்டியை பின்தொடர்ந்து தாய்ப்பசு வழியெங்கிலும் ஓடிவந்த காட்சி பார்ப்போரின் மனதில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. குஜராத் மாநிலத்தில் உள்ள குப்பை கிடங்கு ஒன்றில் தீப்பற்றியதில் அப்பகுதியே புகை மண்டலமானது. குஜராத் மாநிலம் வல்சாட் பகுதியில் செயல்பட்டு வரும் குப்பை கிடங்கில் எதிர்பாராத விதமாக காலையில் தீப்பற்றியது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகை சூழ்ந்தது. விரைந்து வந்த வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டனர். விகாரமான ஆர்கிட் மலரை பிரிட்டன் தாவரவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். பிரிட்டனில் உள்ள ராயல் தாவரவியல் பூங்காவின் ஆய்வாளர்கள் பல புதிய செடி காளான் வகைகளை கண்டுபிடித்து பட்டியலிட்டுள்ளனர். இந்த பட்டியலில் அரிய வகை ஆர்கிட் மலர் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. பொதுவாக ஆர்கிட் பூக்கள் அழகாக இருக்கும், ஆனால் இதனை உலகின் விகாரமான ஆர்கிட் மலர் என ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். கேஸ்ட்ரோடியா ஆக்னிசெல்லஸ் என்ற தாவரவியல் பெயரை கொண்ட இந்த மலர் மடகாஸ்கரில் உள்ள தேசிய பூங்காவில் கண்டுபிடிக்கப்பட்டது. பழுப்பு நிறத்தில் தோல் போல தோற்றமளிக்கும் இந்த மலரில் இருந்து ரோஜா பூவின் மனம் வீசும் என கூறப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் பாபநாசம், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வரும் 48 மணி நேரத்திற்கு குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றும், டிசம்பர் 22ஆம் தேதி மாலத்தீவு பகுதியில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இடைவேளைக்கு பிறகு